இலங்கையின் ஊழல் மற்றும் இனவாத அரசியல்வாதிகள் தமது தோல்வியை தவிர்ப்பதற்காக இந்த ஆண்டு பொதுத் தேர்தலில் போட்டியிடவில்லை என்று தேசிய மக்கள் சக்தியின் உறுப்பினர் பிமல் ரத்நாயக்க தெரிவித்துள்ளார். பொதுத் தேர்தல் வெற்றிக்கு முன்னதாகவே அத்தகையவர்களை அரசியல்வாதிகளாக செயற்படாமல் செய்தமையானது மாபெரும் வெற்றியாகும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இந்த ஆண்டு தேர்தலுக்காக தமது கட்சியின் தேசிய பட்டியலுக்கான வேட்புமனு பட்டியலை கையளித்த பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த அவர், ஊழல்வாதிகள் மற்றும் இனவாத அரசியல்வாதிகளின் அரசியலை இறுதியில் முடிவுக்கு கொண்டு வந்த அனுர திசாநாயக்கவை ஜனாதிபதியாக தெரிவு செய்தமைக்காக தமது கட்சி மக்களுக்கு நன்றி தெரிவிக்கிறது. அனுரகுமார திசாநாயக்கவை ஜனாதிபதியாக்குவதற்காக வாக்களித்த மக்கள் ஊழல் அரசியல்வாதிகளை அரசியலிலிருந்து அகற்றி பெரிய காரியத்தை செய்துள்ளனர். இந்த அரசியல்வாதிகள் உடனடி தோல்வியிலிருந்து தப்பிக்க போட்டியிடுவதில்லை என தீர்மானித்துள்ளனர். இந்நிலையில் தமது கட்சியின் வேட்பாளர்களுக்கு விளக்கமளிக்க அனைத்து வேட்பாளர்களுடனும் அக்டோபர் 11 அன்று ஒரு சந்திப்பு திட்டமிடப்பட்டுள்ளது. அத்துடன் ஜனாதிபதி பங்கேற்கும் கூட்டத்தொடர் நாடளாவிய ரீதியிலும் நடத்தப்படும் என்று அவர் தெரிவித்துள்ளார்.